வணக்கம் இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட இருபத்தி ரெண்டு இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை துறைமுகத்தின் அபிவிருத்திக்காக அறுபத்தி ரெண்டு மில்லியன் அமெரிக்க டாலர்களை மானியமாக வழங்க இந்தியா முன்வந்துள்ளதாக தகவல் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு பணத்திற்காக விற்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பிரசன்ன வனதுங்கு குற்றச்சாட்டு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் இந்தியாவின் தலையீடுகள் அதிகமாக இருக்கலாம் என சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் எதிர்ப்பு கூறல் இலங்கை கடற்பரப்புக்குள் தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட இருபத்தி ரெண்டு இந்திய மீனவர்கள் புத்தளம் கற்பட்டி வடக்கு கடற்பகுதியில் நேற்று இரவு கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் தமிழகம் தூத்துக்குடியில் இருந்து வந்த மீனவர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்தனர் இரண்டு படகுகளில் வருகை தந்த குறித்த இந்திய மீனவர்கள் கற்பட்டியின் வடக்கே மீன் பிடித்துக் கொண்டிருந்த போதே அங்கு பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர் மேலும் குறித்த இந்திய மீனவர்கள் பயணித்த இரண்டு விசு படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளது இவ்வாறு கைது செய்யப்பட்ட இருபத்தி இரண்டு மீனவர்களும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக புத்தளம் மாவட்ட கடல் தொழில் நீரியல் வளத்துறை திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாகவும் கடற்படையினர் தெரிவித்தனர் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அருள் குமார் திசாநாயக்க சார்பில் கட்டுப்படம் செலுத்தப்பட்டுள்ளது இன்று காலை தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேர தனது கட்சியின் சட்டத்தரணிகளோடு வந்து ராஜகிரியாவில் அமைந்துள்ள தேர்தல் செயலகத்தில் கட்டுப்படம் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதத்தில் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குச்சீட்டின் நீளம் இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து அங்குலமாக இருக்கலாம் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிக்கின்றது கடந்த முறை வாக்குச்சீட்டின் நீளம் இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து அங்குலங்களாக காணப்பட்டது அதன்படி வாக்குச்சீட்டை அரை அங்குலத்தால் அதிகரிப்பதாயின் பொதுமக்களின் இருநூறு மில்லியன் ரூபா மேலதிகமாக செலவிட நேரிடும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இலங்கையில் எழுபத்தி எட்டு அரசியல் கட்சிகள் தேர்தல் ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதேவெளி அனுரகுமார் திசாநாயக்கம் கட்டுப்பணம் செலுத்தியது வரை இவருடைய ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பதினெட்டு வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தி தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வரை வேட்புமனுக்கள் ஏற்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் துறை துறைமுகத்தின் அபிவிருத்திக்காக அறுபத்தி ரெண்டு மில்லியன் அமெரிக்க டாலர்களை மானியமாக வழங்க இந்தியா முன்வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இந்த ஒப்பந்தத்தின் கீழ் குறித்த துறைமுகத்தை முப்பது வருடங்களுக்கு செயல்படுத்த இந்தியா முயற்சித்துள்ளதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் ஆரம்பத்தில் காங்கேசன் துறை துறைமுக திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இந்திய அரசாங்கம் கடன் வழங்க எண்ணியது எனினும் தற்போதைய பொருளாதார நிலைமை காரணமாக இலங்கையில் திட்டங்களை முன்னெடுப்பதில் இந்தியா தனது கவனத்தை மாற்றியுள்ளது எவ்வாறாயினும் இந்தியாவின் மானிய உதவியின் கீழ் குறித்த துறைமுக அபிவிருத்திக்கான முன்மொழிவுக்கு இலங்கை அண்மையில் அனுமதி வழங்கியது ஆரம்பகால முன்மொழிவுகளின்படி ஒரு இந்திய கட்டமைப்பாளர் ஒருவர் குறித்த திட்டத்தை நிறைவேற்றுவார் என்று துறைமுகங்கள் மற்றும் கப்பல் விமான போக்குவரத்து அமைச்சின் செயலாளர் கே டி எஸ் ருவன்சந்திர சந்திர தெரிவித்துள்ளார் கொழும்பு ஆங்கில ஊடகம் பேசியவர் பேசிய இந்தியா முப்பது ஆண்டுகளுக்கு அதன் வணிக செயற்பாடுகளை முன்னெடுக்க முயன்றதாக குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் குறித்த விடயம் தொடர்பாக இன்னமும் இறுதி முடிவு எட்டப்படவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் நாட்டின் வடக்கு மாகாணத்தில் அமைந்துள்ள காங்கேசந்துறை துறைமுகம் சுமார் பதினாறு ஏக்கர் பரப்பளவை கொண்டுள்ளது இந்தியாவின் பாண்டிச்சேரியில் உள்ள காரைக்கால் துறைமுகத்தில் இருந்து ஐம்பத்தாறு கடல் மைல் தொலைவில் இந்த துறைமுகம் அமைந்துள்ளது இலங்கை துறைமுக அதிகார சபையின் கூற்றுப்படி வளமான மற்றும் நீண்ட வரலாற்றை கொண்ட காங்கேசந்துறை துறைமுகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு காங்கேசந்துறையில் சிமேந்த் தொழிற்சாலை நிறுவப்பட்டதுடன் வர்த்தக துறைமுகமாக தனது செயற்பாடுகளை ஆரம்பித்தது இலங்கையில் மூலோபாய முதலீடுகளுக்காக இந்தியாவும் சீனாவும் போட்டியிடுகின்றன சீனா ஏற்கனவே தொன்னூற்றி ஒன்பது வருட குத்தகைக்கு ஹமாந்தோட்டை துறைமுகத்தின் கட்டுப்பாட்டை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் மோதலை கருத்தில் கொண்டு இலங்கையர்கள் உட்பட புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு அவசர தொலைபேசி இலக்கங்களை அறிமுகப்படுத்த இஸ்ரேலிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இஸ்ரேலின் வெளிநாட்டு பணியாளர்கள் ஆணையம் தற்போதைய சூழ்நிலையில் சாத்தியமான தாக்குதல்கள் ஏற்பட்டால் ஏதேனும் அவசர நிலைமை ஏற்பட்டால் புலம்பெயர் தொழிலாளர்கள் தொடர்பு கொள்ள இஸ்ரேலிய அதிகாரிகளின் வழிகாட்டுதல்களையும் தொலைபேசி எண்களையும் வழங்கியுள்ளது இதேவேளை இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமால் பண்டார இஸ்ரேலிய இலங்கையை தொடர்பு கொண்டு தகவலொன்றை வழங்கி ார் இதன்படி தற்போது சுமார் பதினோராம் இளைஞர்கள் இஸ்ரேலில் பணி அவர்களில் எழுபது சதவீதமானவர்கள் தாதியர்களாக கடமையாற்றுவதாகவும் தெரிவித்தார் எஞ்சிய முப்பது சதவீதம் விவசாயம் மற்றும் நிர்மாணத்துறையில் பணி புரிவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ഇതിനിടയേ തേവയറ്റ അച്ചത്തെ ഏപ്പ് ഇസ്രേലിൽ ഉള്ള ഇലങ്ങ തൂതരകം ഇസ്രേലിൽ ഇലങ്ങൾക്ക് അറിവുത്തി ഇരാൻ ഹെസ്മുല്ലാ അമപ്പ് ഇസ്രേൽ മീത് എന്ത് നേരത്തിലും താക്ക്ത നടത്തലാമ പതറ്റം അധികം മേകണ്ടറിവുത്തൽ വഴങ്ങ முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சே தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனர் கட்சியினை பணத்திற்காக விற்றுவிட்டதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க குற்றம் சுமத்தியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனர் ரணிலுக்கு ஆதரவு தெரிவிக்காது என்று அறிவித்ததன் பின்னர் அந்த கட்சியில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் தற்போது ரணிலுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக தெரிவித்து வருகின்றனர் இவ்வாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணக் கட்சியினை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சர்களின் விசட கலந்துரையாடல் ஒன்று நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது பத்ரமுலியில் காணப்படும் ஹோட்டல் ஒன்றில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளதாகவும் அறிய கிடைக்கின்றது கலந்துரையாடலுக்காக அமைச்சர்களாக பிரசன்னர் வனதுங்கு காஞ்சன அனதுங்கு ரமேஷ் விஜயசேகரமே அலிசப்ரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டுள்ளனர் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக மாவட்ட ரீதியில் பொதுமக்களை விழிப்புணர்வு ஊட்டும் செயற்கட்டங்கள் தொடர்பாக இந்த கலந்துரையாடலில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து பிரசன்னர் அனதுங்கு ஜனாதிபதி அமை பிரிக்க ஒருபோதும் முயற்சிக்கவில்லை என்பதை நான் மிகுந்த பொறுப்புடன் கூறுகின்றேன் ஒன்றிணைந்து ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக நாட்டு மக்கள் கூறினர் அவர் எப்போதும் கட்சியாக ஒன்றிணைந்து பணிபுரியுமாறு கூறுபவர் இந்த பொதுஜன கட்சி மக்களின் வியர்மையால் உருவாக்கப்பட்ட ஒன்று இதனை பணக்காரர்களுக்கு வாடகைக்கு வழங்கவோ விற்பனைக்கோ உரிய கட்சி அல்ல என்று தெரிவித்தார் தொடர்ந்து கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசாநாயகர் இன்றைய கலந்துரையாடல் மாவட்ட கூட்டங்கள் மாவட்ட தேர்தல் அலுவலகங்கள் அமைத்தல் என்பவை தொடர்பாக ஆகும் எங்களிடம் தொன்னூற்றி இரண்டு உறுப்பினர்கள் இருந்தனர் இன்னமும் சிலர் உள்ளார்கள் பெயர்களை நாளை மறுநாள் வெளியிடப்படும் என்றார் இலங்கையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் இந்திய ரோவின் தலையீடுகள் அதிகமாக இருக்கலாம் என சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் பூகோள அரசியலில் இலங்கையின் அமைப்பிடம் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு மற்றும் அதன் கடல்சார் செயற்பாடுகளின் நெருங்கிய தொடர்புடையது அதன் காரணமாக இந்தியாவுக்கு சார்பான அரசாங்கம் ஒன்று எப்போதும் இலங்கையில் இருப்பதை அந்த நாடு விரும்புவதோடு இரு நாடுகளுக்கும் இடையிலான கலாச்சார தொடர்புகளும் பண்டைய காலம் முதல் நிலவுகின்றது கடந்த இரண்டு தசாப்தங்களாக இலங்கையில் அதிகரித்துள்ள சீனாவின் ஆதிக்கம் தொடர்பில் இந்திய அரசாங்கம் இலங்கை ஜனாதிபதிகளை புதுடில்லிக்கு அழைத்து அவ்வப்போது தமது கவலைகளை வெளிப்படுத்திய வண்ணம் இருந்தது இந்த பின்புலத்தில் இம்முறை ஜனாதிபதியாக இலங்கையில் தெரிவாகுபவர் ஒரு பலவீனமான மற்றும் இந்தியாவின் திட்டங்களை ஆதரிக்கும் ஒருவராக இருக்க வேண்டும் என மோடி அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது இரு நாடுகளுக்கும் இடையில் நிலத்தொடர்பினை ஏற்படுத்தும் திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுக்கக்கூடிய தலைவர் ஒருவரை இந்தியா எதிர்பார்க்கிறது அதன் காரணமாகவே தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார் திசாநாயக்கவை சீனாவின் பக்கம் செல்லவிடாது இந்தியா தம்மக்கு விழுத்துள்ளது இந்தியாவின் பல்வேறு திட்டங்களை ஆதரிக்க அனுருகுமாரதி தமது புதுடெல்லி விஜயத்தில் இணக்கத்தை வெளியிட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானியர் பேச்சுக்களை நடத்தி வருவதாகவும் அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் ரணில் விக்ரமசிங்கவை இலகுவாக தமது வழிக்குள் கொண்டுவர முடியாதென்ற எண்ணப்பாட்டில் இந்தியா இருக்கின்றது இதன் காரணமாக ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதான மோடியின் இலங்கை விஜயமும் திடீரென்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளது சஜித் பிரேமதாசுகளது அனுரகுமார் திசாநாயக் அடுத்த ஜனாதிபதியாக தெரிவாகுவதை இந்தியா விரும்புவதாகவும் அதற்காக ரோவின் செயல்பாடுகள் இலங்கையில் தீவிரமாக இருக்கக்கூடும் என்றும் அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர்